என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாகவே இந்த வீடியோவோ போடுங்க, இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் ட்வின் ஃப்ளேம்ஸ். இந்த டாப்பிக்கை பற்றி கன்ஃபார்மாக நீங்கள் பேசியே ஆகணும், ஏன்னா என்னுடைய ட்வின் ஃப்ளேம் யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இரட்டை ஆன்மாக்கள், ஓகேங்களா. இந்த பூமியே பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை ஆன்மாக்களுடைய மைய புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமி எந்த ஷேப்பில் இருக்குது நல்லா பாருங்கள், ரவுண்டாக இருக்குது கரெக்டுங்களா, அல்லது தப்பையாக இருக்குது. எப்படி பார்த்தாலுமே ஒரு வடிவத்தில், இப்போ 1 ரூபா காயின் எப்படி இருக்குது, அந்த வடிவத்தில் தான் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ ஒரு பாதி இங்கே இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு பாதி, இன்னொரு பாதி எங்கே, ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா. இந்த பூமியே இரட்டை ஆன்மாக்களுடைய மைய புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாதி இந்த பக்கம் இருந்து இன்னொரு பாதி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய இலக்கு அப்படின்னே சொல்கிறாங்க ஆன்மீகவாதிகள். சரியாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஒரு பாதி நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய இன்னொரு பாதி எங்கே அப்படிங்கிறத நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னொரு பாதியை நீங்கள் கண்டுபிடிச்சாதான் உங்கள் வாழ்க்கை முழுமையடையும். கான்செப்ட் புரியுதுங்களா. உங்கள் வாழ்க்கை முழுமையடைஞ்சாதான் நீங்கள் மன திருப்தியாக இருப்பீங்க. இன்னொரு பாதையை நீங்கள் கண்டுபிடிச்சாதான் இந்த பூமியுமே, ஓகேங்களா, ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டாக பிளவு பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை ஒருத்தவங்களை தேடி தேடி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அவங்க இல்லை, அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மன அளவில் உடைஞ்சி போகிறீங்கல்ல. நீங்கள் மட்டும் உடையறதில்ல, இந்த பூமியும் சேர்ந்து உடைஞ்சிட்டு தான் இருக்குது. இதுதான் ஃபேக்ட். ஸோ நீங்கள் உங்களுடைய மீதி பாதியை கண்டுபிடிச்சு நீங்கள் மன அளவில் திருப்தி அடையணும். நீங்கள் மன அளவில் திருப்தி அடையும் பொழுது தான் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு முழு வட்ட வடிவில் இருக்க போகிறீங்க. நீங்கள் முழு வட்ட வடிவில் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தது உங்களோட பேருக்குமே பார்த்திங்கன்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீகவாதிகளும் மிகப்பெரிய ஞானிகளும் சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா. இது புரிஞ்சுது அப்படின்னா தான் அடுத்து உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். இது புரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அடுத்த விஷயம், யாரால ட்வின் ஃப்ளேம்ஸை கண்டுபிடிக்க முடியும், இன்னொரு பாதியை யாரால கண்டுபிடிக்க முடியும், ஏன் மற்றவங்களாலலாம் கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி கூட எழும்பலாம், அதை பின்னாடி பார்க்கலாம். உயர்நிலை ஆன்மாக்களால் மட்டும்தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நல்லா மென்ஷன் பண்ணி சொல்கிற பாருங்கள், உயர்நிலை ஆன்மாக்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், மற்ற ஆன்மாக்களால் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரியான சூழல் உருவாகும். கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உடலில் சுரக்கக்கூடிய சுரபி ஹார்மோன், மூளையில் சுரக்கக்கூடிய சுரபி டோபமைன், இது ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக சுரக்கும் பொழுது எல்லார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் வரும். ஏய் இவங்க தான்ப்பா என்னுடைய ட்வின் ஃப்ளேம், ஏய் இவங்க தான்ப்பா என்னோடய சோல்மேட் அப்படிங்கிற தாட்டெல்லாம் க்ரியேட் பண்ணும். இப்போ உங்களுக்கு புரியுதா, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து குழம்புறீங்க இல்லையா, எனக்கு வந்துருச்சு தாட்டு அவங்களுக்கு வரலையே அப்படின்லாம் யோசிக்கிறீங்கல்ல. நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, உடலில் சுரக்கக்கூடிய சுரபி ஹார்மோன், மூளையில் சுரக்கக்கூடிய சுரபி டோபமைன், இது ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது எல்லா விதமான தாட்டும் வரும். இதுவாக இருக்குமா, இல்லை இல்லை இல்லை, அதுவாக இருக்குமா, இல்லை 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 இல்லை, இதுதான் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் நிறைய வரும். இது மனுஷனோட வாழ்க்கையில் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இதெல்லாம் இல்லாமல், ஓகேங்களா, நீங்கள் ட்வின் ஃப்ளேமை பார்க்கும்போது தற்காலிகமான மாயை இந்த ஹார்மோனும் டோபமைனும், இதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இவங்க தான் வேணும், இவங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும், பிரியா வரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்கும். ரொம்ப சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்களே பிரியணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் சிச்சுவேஷன் உங்கள் ரெண்டு பேரையும் திரும்ப திரும்ப சேர்த்து வச்சுட்டே இருக்கும், ஓகேங்களா. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களே இது வந்து லாய்க்கு பண்ணாதுப்பா, இந்த பொண்ணுகிட்ட வந்து பெருசாக குவாலிஃபி எதுவும் கிடையாது, பணம் இல்லை, இந்த பொண்ணு நல்லா படிக்கலை, ஸோ இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்களே விலகி போனாலும் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு மைண்ட் செட்
அவங்கள பற்றி யோசிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் காலமே உங்கள் ரெண்டு பேரையும் இணைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? நீங்களாம் எதுவுமே பண்ண வேணாம், எஃபோர்ட்டே போட தேவையில்லை, எனக்கு அவங்க வேணும் வேணும்னு ஆசையே பட தேவையில்லை. அதுவாகவே உங்கள் ரெண்டு பேரையும் திரும்ப திரும்ப இணைச்சி வைக்கும். ஓகே, உயர்நிலை ஆன்மாக்களால் மட்டும்தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ உயர்நிலை ஆன்மா அப்படின்னா யார், நான் வந்து எந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்துட்டு இந்த இடத்துல ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன் பாருங்கள். சில பேருக்கு எப்போ பார்த்தாலுமே துயரங்களை பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை பற்றியும் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அவங்கள அவங்களே வந்துட்டு வற்புறுத்திப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நெகட்டிவாகவே இருப்பாங்க, ரிப்பீட்டடாக நெகட்டிவான எண்ணங்களுடைய வாழ்வாங்க. துயரம் துயரம் அதே கான்செப்டை தான் ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து உயர்நிலை ஆன்மா இல்லை. அப்போ உயர்நிலை ஆன்மானா யார் அப்படின்னா, துன்பங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் வரும் இல்லையா, அந்த துன்பத்தை இப்படி தூசி மாதிரி தள்ளி விட்டுட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சு பார்த்துட்டு சிரித்த முகத்தோடு எப்போவுமே கலகலகலன்னு இருப்பாங்க. அவங்க பேச ஆரம்பித்தாலே அங்கே இருக்க அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பேச்சு வார்த்தைகள் எல்லாமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். இவெல்லாம் ஏண்டா பேசுகிறான், இவனை பேச வேண்டான்னு சொல்லுடா, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவங்க பேசினாவே எல்லாருக்குமே பாசிட்டிவான வைப்ரேஷனை தூண்டி விடும். பாருங்கள், நீங்கள் ஒரு வேளை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் அப்படியே வந்து போரிங்காக டல்லாக போயிட்டுருக்கோம். சில பேர் அதுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே டோட்டலாக தலைகீழாக மாறிடும். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். நேரம் போனதே தெரியாது, எல்லாம் என்ன ரீசன் தெரியாது, நீங்கள் யார்கிட்டையும் பேசிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. மனசுக்குள்ள ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்க தான் உயர்நிலை ஆன்மா. அவங்க வாழ்க்கையிலையும் பல துன்பங்கள் வரும், ஆனாலும் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோட அடுத்த டாஸ்க் என்ன, எனக்கு என் வாழ்க்கை வேறு என்ன டாஸ்க் எனக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டே இருப்பாங்க. எந்த ரீசனுக்காகவும் துவண்டு போய் உட்காரவே மாட்டாங்க. இவங்க தான் உயர்நிலை ஆன்மா. ஒருவேளை உங்ககிட்ட இந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் உயர்நிலை ஆன்மா. சில பேருக்கு சந்தேகப்படுறதே வந்துட்டு அவங்களோட ஹேபிட்டாக இருக்கும். சில பேருக்கு பொறாமப்படுறதே ஹேபிட்டாக இருக்கும். சில பேருக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அன்னெசரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு முரண்பாடுகளோட ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு முகத்தோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இவங்க யாருமே வந்து உயர்நிலை ஆன்மாக்கள் இல்லை. யாரெல்லாம் மகிழ்ச்சியோட ஜோவியலாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உயர்நிலை ஆன்மாக்கள் தான். அவங்களால அவங்களுடைய ட்வின் ஃப்ளேம்ஸை கண்டுபிடிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உடல் சார்ந்த அட்ராக்ஷனும் வேண்டாம், அறிவு சார்ந்த அட்ராக்ஷன், இவங்க கிட்ட பணம் இருக்கா பொருள் இருக்கா இதெல்லாத்தையும் பார்க்கவும் வேண்டாம். பார்க்காம இவங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும், இவங்க கிட்ட பேசுறத கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு உருவாகும். இந்த உணர்வை நீங்கள் நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்த முடியாது. 10 நாளைக்கு வந்து அப்படியே ஜோவியெல்லாம் இருந்துட்டு அவங்க வெறும் கையாக இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு 11வது நாள் நீங்கள் வந்து மாற்றி பேசுனீங்க அப்படின்னா அது ட்வின் ஃப்ளேம்ஸ் கிடையாது. உங்களுக்கே ஃபீல் ஆகும், உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லும், அதை கேட்டு நடந்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லவ் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.